பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு 4 ஆயுள் தண்டனை விதித்து திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி செந்தில்குமார், மோகன்ராஜ், ரத்தனம்மாள், புஷ்பவதி ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேஷ், அவருடைய தந்தை ஐயப்பன், செல்லமுத்து, தேனி உத்தமபாளையத்தை சேர்ந்த சோனை முத்தையா, செல்வம் ஆகிய 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. இந்த வழக்கில் 800 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரும் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணம் ஜே. நடராஜன் முன்பு நேர் நிறுத்தப்பட்டனர். அப்போது அரசு தரப்பில் திருப்பூர் மாவட்ட குற்றவியல் அரசு வழக்கறிஞர் கனக சபாபதி ஆர்ச்சராகி வாதாடினார். இதையடுத்து வெங்கடேஷ், ஐயப்பன், செல்லமுத்து, சோனை முத்தையா ஆகிய 4 பேருக்கும் 4 ஆயுள் தண்டனையும் அடைக்கலம் கொடுத்த செல்வத்திற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். சம்பவம் நடந்த 7 மாதங்களுக்குள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து அனைவரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.